ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் இருந்து போர்ட் மாஸ்ன்னு ஒரு ரூல் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டாபிக், இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஏன்னா மேக்ஸிமம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தோம்னா 2 questions வரையிலும் கேட்பாங்க. ஓகே, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரி வாங்க, போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு பி போர்ட் மாஸில் ஃபஸ்ட் லெட்டர் பி. ஸோ பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ராக்கெட். ஓகேங்களா, இந்த ப்ராக்கெட்லேயும் வந்து த்ரீ வெரைட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்பிள் ப்ராக்கெட், அடுத்து பார்த்தோம்னா கேர்லி ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேங்களா, இப்போ வந்து ப்ராக்கெட்டில் இந்த த்ரீ வெரைட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஃப். ஓகேங்களா, ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, கொஸ்டின் வந்து ஆஃப்னு கொடுத்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அது வந்து மல்டிப்ளிகேஷனாக தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிங்கிறது டிவிஷன், இல்லை எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், சப்ட்ராக்ஷன், எஸ்ங்கிறது சப்ட்ராக்ஷன், ஸோ அது வந்து மைனஸ். ஓகேங்களா, இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா, ப்ராக்கெட்ஸில் த்ரீ வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஆஃப் அப்படிங்கிறதும் மல்டிபிள் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அவங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் சம் எப்படின்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், 32 + 3 × 8 / 2 - 1. இப்போ இதில் பாருங்கள், ஆப்ரேஷன் ப்ளஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மைனஸ், 4 ஆப்ரேஷனுமே வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம எதை ஃபஸ்ட்டு பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த போர்ட் மாஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்ம இந்த கொஸ்டின் ப்ராக்கெட் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், ஆஃப் இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா, இதில் பார்த்தோம்னா டிவிஷன் இருக்குது, 8/2 அப்படின்னு டிவிஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் வந்து என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா, மற்றது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். 32 + 3 × 8/2, 8ல் எவ்வளோ 2 இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், × 4 2 = 8. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 4 வரும், நெக்ஸ்ட்டு -1. ஓகேங்களா, அடுத்து டிவிஷனுக்கு அப்புறம் என்ன இருக்குது ரூலில், மல்டிப்ளிகேஷன். இப்போ மல்டிப்ளிகேஷன் அதில் என்ன இருக்குது, 3 × 4 தான் இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், 3 × 4 = 12 கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த 32 அப்படியே தான் இருக்கும், -1 அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் போர்ட் மாஸில் அடுத்து என்ன இருக்குது, மல்டிபிள்க்கு அப்புறம் அடிஷன் பண்ணும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணோம், ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 44 கிடைக்கும். அதுக்கப்புறம் மைனஸ், அப்போ லாஸ்ட்டாக மைனஸ் பண்ணோம்னா 43 தான் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ எதுக்காக போர்ட் மாஸ் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஆர்டராக கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ்ஸு இன்டு டிவிஷன் மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதே ஆர்டரில் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ராங்காக தான் வரும். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணணும், ப்ராக்கெட் இல்லைன்னா ஆஃப் பார்க்கணும், ஆஃப் இல்லைன்னா டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்து மல்டிபிள், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆன்சராக கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள், 7 + ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, 13 + 6 - அடுத்து 3 × 2 + 5 - 1 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், இத்தனை ப்ராக்கெட் இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, கேர்லி ப்ராக்கெட் இருக்குது, சிம்பிள் ப்ராக்கெட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எதை பண்ணோம் அப்படின்னா, இதில் பாருங்கள் ரூல்லே ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும், சிம்பிள் ப்ராக்கெட் தான் எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் கேர்லி ப்ராக்கெட், லாஸ்ட்டாக தான் ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் பாருங்கள் ஸ்கொயரு கேர்லி ஓப்பன், நம்ம இந்த சிம்பிள் ப்ராக்கெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணோம். இதுலேயுமே பார்த்தோம்னா நம்ம சிம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள் அடிஷன் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை பண்ணோம், ஆட் தான் பண்ணோம், அதுக்கப்புறமா தான் மைனஸ் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீதியில் அப்படியே எழுதிக்கணும், 7 + 13 + 6 - 3 × ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ணும், ஆட் பண்ணும், அப்புறம் மைனஸ். இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணோம் நமக்கு 7 கிடைக்கும், அப்புறம் -1 பண்ணோம்னா 6. ஓகேங்களா, பார்த்தோம்னா அந்த சிம்பிள் ப்ராக்கெட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ராக்கெட்டை, கேர்லி ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணோம். ஓகேங்களா, அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 7 + 13 + 6 - 6 × 3 = 18. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு இந்த கேர்லி ப்ராக்கெட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ராக்கெட்டையும் கேன்சல் பண்ணணும். இதுலேயும் பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அடிஷன், அப்புறம் தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். பாருங்கள், 7 + இப்போ இது ப்ராக்கெட் கேன்சல் ஆயிரும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணணும், 13 + 6 நமக்கு என்ன வரும், 19, அதுக்கப்புறமா -18. ஓகேங்களா, அப்புறம் அடுத்து என்ன பண்ணும், 7 +
19 minus 18 நமக்கு என்ன ஆன்சர் வரும் 1 வரும் லாஸ்ட்டாக 7 பிளஸ் 1 8 தான் வந்து நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் ப்ராக்கெட் பண்ணணும், அதுக்கப்புறம் கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பரையும் பண்ணணும், அதுக்கப்புறமா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா நம்பரையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ப்ராக்கெட்ஸ்க்கு வெளியே இருக்க நம்பரை சிம்பிளிஃபை பண்ணணும் ஓகேங்களா. ஓகே இப்போ இதிலே தேர்ட் சம் பாருங்க, 20 இன்ட்டு 10 பிளஸ் 500 டிவைடட் பை 200 மைனஸ் 100 பிளஸ் 50. இதில் பார்த்தோம்னா எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இருக்குது, ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை சிம்பிளிஃபை பண்ணோம், இந்த சிம்பிள் ப்ராக்கெட்டை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும் 150 வரும் ஓகேங்களா. இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் 500 டிவைடட் பை 200 மைனஸ் 100 பிளஸ் 50 150 ஓகேங்களா. இப்போ வந்து அந்த சிம்பிள் ப்ராக்கெட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கேர்லி ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணோம், நமக்கு என்ன ஆன்சர் வரும், 500 டிவைடட் பை 200 மைனஸ் 150 என்ன வரும், 50 வரும் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கேர்லி ப்ராக்கெட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், 20 இன்ட்டு 10 ப்ளஸ் 500 டிவைடட் பை 50 என்ன வரும், 00 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 50ல 10 இருக்குது ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதாம் பண்ணோம், மல்டிபிள் தான் பண்ணோம். 20 இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 200 வரும் ஓகேங்களா. 10 2 20 அந்த 0 அப்படி. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் 10 ஆட் பண்ணிக்க வேண்டியதான், 210 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பாருங்கள், 5 1/2 ப்ளஸ் 3/4 ஆஃப் 8/9. இப்போ இது பார்த்தோம்னா ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு ஓகேங்களா. நமக்கு நார்மல் நம்பர்ஸ் வந்தாலும் சரி ஃப்ராக்ஷனாக வந்தாலும் சரி நமக்கு சேம் மெத்தட் தான் ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள் ப்ளஸ் இருக்குது, இங்கே ஆஃப் இருக்குது. ஸோ ஆஃப்னா என்ன வரும், மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ ஸோ நம்ம அடிஷனாக ஆஃப் ஆன் பார்த்தோம்னா ஆஃப் தான் நம்ம ஃபஸ்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி மல்டிபிளோ டிவிஷனோ வச்சு நம்ம வந்து டைரெக்டாக கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம் ஓகேங்களா. 1 4 4 2 4 8 அதே மாதிரி இதில் 1 3 3 3 9 ஓகேங்களா. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 5 1/2 ப்ளஸ் 2/3 மட்டும் இருக்கும் ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ 5 1/2 ப்ளஸ் 2/3 இது ஃப்ராக்ஷன், நார்மல் ஃப்ராக்ஷன். இது பார்த்தோம்னா மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம நார்மலாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டரையும் ஹோல் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறமா வர்ற ஆன்சரோட இதை ப்ளஸ் பண்ணணும் நியூமரேட்டரை ஓகேங்களா. ஸோ இது மல்டிபிள் 5 2 நமக்கு என்ன வரும், 10 வரும். அதுக்கப்புறம் நியூமரேட்டரை ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரை அப்படியே எழுதிக்கணும் புரிஞ்சுதுங்களா. 10 + 1 என்ன வரும், 11/2. நெக்ஸ்ட்டு இதில் 2/3 ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்தோடனே 2 2 கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் 11/3 அப்படின்னு எழுதிடுவாங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 3 வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து போடலாம், அல்லது அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் ஆன்சர் கொண்டு வரலாம். பாருங்கள் நான் கிராஸ் மல்டிபிள் தான் போட போகிறேன். இப்போ இந்த டயகனல் 11 3 மல்டிபிள் பண்ணால் 11 3 33. நெக்ஸ்ட் இந்த டயகனல் 2 2 4 வரும். இந்த சென்டரில் என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ அது அப்படியே போடும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் மைனஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதி 2 3 6 ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை பாருங்கள், 33 + 4 ஆட் பண்ணால் 37, டினாமினேட்டரில் இருக்க 6 அப்படியே எழுதிடுச்சு. இந்த சம்மோட ஆன்சர் 37/6 தான் ஓகேங்களா. இந்த மாதிரி ஆஃப் கொடுத்தாங்க அப்படின்னா மல்டிபிள் டிவைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். அதுவே ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், அல்லது எல்சிஎம் எடுத்து தான் போடணும் ஓகேவா.